Vanakkam, நான் பாக்யா அசோக், Reiki Grand Master and Tarot Card Reader. இன்னைக்கு ஒரு என்ன பார்க்க போறோம்னா, இப்ப நிறைய பேர் அது ரீசன்ட் டைம்ஸ்ல டாரோ ரீடிங்ல அதிகமா வர பிரச்சனைகளே வந்து இது அதுக்காக தான் இந்த அதிகமா இந்த பிரச்சனை வந்து ஏன் வருது அப்படிங்கறத என்னோட கேள்வி. அதுக்கு ரெமிடிஸ் கொடுப்போம், அதெல்லாம் வரவே வராதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே உங்களுக்கு. சோ நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துலயே வந்து பெரிய பிரச்சனையாயி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, வரவே இல்லை திருப்பின்ட்டு. எங்க கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு டைம் வேணும். முன்னாடி தப்பு பண்ணியிருந்துருக்கலாம், ரெண்டு பேரும் தப்பு பண்ணியிருந்துருக்கலாம். பட் அந்த தப்பு பண்ணிட்டு இந்த மாதிரி இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கல்யாணம் பண்ணி வாழலான்னு வந்திருக்காங்க. அந்த தப்பு தெரியாம அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது மன்னிக்கிறதே இல்லை. அதனால ஹோலா இந்த லைஃபே வேணான்னு நகர்ந்து போயிடுறது, கொஞ்சம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வராம போறது, இது எல்லாத்துக்கும் சரி. அதுக்கு மேல வந்து இப்ப கல்யாணம், இது மெயினா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்க்கு தான். கல்யாணம் பண்ணிட்டு கூட வந்து ஒரு பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லேயே போயிட்டு இருக்கிறது, சொன்னா சொல்றதை வந்து நான் சொல்றது இவர் கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்றது, இவங்க ஒய்ஃப் சொல்றதை ஹஸ்பண்ட் கேட்காம போறது, ஹஸ்பண்ட் சொல்றதை ஒய்ஃப் கேட்காம போறது. ஒரு நல்லதே சொல்றப்ப எல்லாமே கேட்கணும்னு கம்பல்சரி இல்லை, ஒரு சில நல்ல விஷயங்கள் சொல்றப்ப காது கொடுத்து கேட்டா இவங்களுக்கு சந்தோஷமாவும் இருக்கும். கேட்டாங்களேன்ற ஒரு காரணத்துக்காக அந்த ஃபேமிலியும் அது ரெண்டு பேருமே அந்த மனசு சந்தோஷமும் ஏற்படும்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு ஒரு சின்ன ரெமெடி சொல்றேன். ரெமெடி தான் சின்னது, ஆனா அருமையான ரிசல்ட் இருக்கும். ஸோ வீட்டில் என்ன மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சண்டை வந்துட்டு இருந்தாலும் சரி, இதை வந்து பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்துல நல்ல ஒரு பியாரா பேச ஆரம்பிப்பாங்க. என்ன சொல்றது, நல்ல லவ்வபுளாக உங்ககிட்ட அந்த டாக் வரும், அந்த கான்வர்சேஷன் வந்து பாசமாக இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த ஹார்ஷான டாக்கெல்லாம் அப்படியே சைலண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து அம்மன் வேண்டுங்க, அம்மனை வேண்டுங்க. எந்த அம்மன், துர்க்கை அம்மனா இருந்தாலும் சரி, நீங்க வந்து மாரி அம்மனா இருந்தாலும் சரி, சமயபுரத்து அம்மனா இருந்தாலும் சரி, வாராகி அம்மன், உங்களுக்கு பிடிச்ச அம்மன் தெய்வத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து வீட்லயே டெய்லியும் விளக்கு போடுங்க. அந்த விளக்கு போடுறது எப்படின்னா, விளக்குல வந்து கண்டிப்பா நெய் விளக்கு தான் இருக்கணும், மஞ்சள் கலர்ல திரி இருக்கணும். அதாவது மஞ்சள் கலர் துணியில நீங்க திரியா பண்ணி மஞ்சள் கலர் திரி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து நார்மலா யூஸ் பண்ற திரியிலேயே மஞ்சள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுல கூட மஞ்சள் அப்ளை பண்ணி தான் இருக்கு, பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் இந்த மஞ்சள் தெரியும் இதுல. ஸோ மஞ்சள் வந்து அப்ளை பண்ணிட்டு அந்த திரியில வந்து அதை வந்து திரியா போட்டுறேங்க. ஸோ அந்த திரி போடுறப்ப நார்மலாக அவங்க வீட்டில் சண்டையே இல்லைனாலும் சரி, அப்படி போடுறப்ப நம்மளோட டே டு டே லைஃப், அந்த ரிலேஷன்ஷிப்லாம் ஸ்மூத்தாக போக ஆரம்பிக்கும். ஸோ இது சண்டை வந்தால் தான், வீட்டில் வந்தால் தான் போடணும் இல்லை, சும்மாவே நீங்கள் நார்மலாக விளக்கு போடுறப்பே இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ மஞ்சள் கலர் திரி போட்டுட்டு டெய்லியும் விளக்கேற்றுங்க. அதே மாதிரி இது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்னா, இந்த விளக்கு டெய்லியும் வீட்லேயும் ஏற்றிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் கோயிலுக்கு போய் 8 விளக்குமே இதே நெய் விளக்கு, மஞ்சள் கலர் திரி. ஸோ இதே மாதிரி 8 விளக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை போய் கோயில்ல போய் வேண்டிட்டு ஏத்திட்டு வாங்க. இதே மாதிரி 7 வாரம் தொடர்ந்து கோயிலுக்கு போய் 8 விளக்கு ஏத்திட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, அந்த 7 வாரம் கம்ப்ளீட் ஆகிற டைம்லயே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும், ஸ்மூதா பேச ஆரம்பிப்பாங்க, ஒரு சந்தோஷமான நிலவரம் அந்த ஃபேமிலியில கண்டிப்பா ஏற்படும். அதே மாதிரி நீங்க 2 நாள் போய் விளக்கு வச்சுட்டு ஒரு வாரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு என்ன எனக்கு ஒண்ணுமே அவளை என்ன மூஞ்ச திருப்பிட்டு போறாங்க, இப்ப நேத்து நல்லா பேசினாங்க இன்னைக்கு இன்னும் நல்லா பேச மாட்டேன்றாங்க, ரொம்ப சண்டை வந்துச்சு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அது உங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி நமக்கு வந்து யூனிவர்ஸ் நிறைய டாஸ்க் எல்லாம் கொடுக்கும். அந்த டாஸ்க் எல்லாம் நம்ம அப்படியே ஹர்டில்ஸ் கிராஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். அந்த ஒரு டாஸ்க் தான் அந்த, அது கூட நமக்கு பொறுமை இல்லையே அப்படின்னு யூனிவர்ஸ் நம்மள செக் பண்ணும் அப்புறம். ஸோ நீங்க அந்த ஒரு வாரத்துல ரொம்ப பெருசா எனக்கு அப்படி ஆகலை இப்படி ஆகலன்ட்டு அடுத்த வாரம் ஓப்பன் பண்ணாம இருக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ கண்டினியூஸா 7 வாரம் இந்த ப்ரொசீஜரை பண்ணிட்டு வாங்க. அந்த 7 வாரம் கம்ப்ளீட் ஆகல நம்பிக்கையோட பண்ணுங்க. 7 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகல நல்ல சேஞ்சஸ் ரிலேஷன்ஷிப்ல தெரியும். ஸோ நல்ல ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் வந்து நம்ம கூட இருக்கவங்க கூட பணம் காசு இது நெக்ஸ்ட் விஷயம், பட் கூட இருக்கவங்க கூட பாசமா இருக்கிறது, மனசு வந்து ஹர்ட் ஆகாம நடந்துக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட ஒரு பணம் பொருள் இல்லைன்னா கூட தாராளமா பண்ணலாம். இந்த ஹாப்பினஸ் எடுக்கிற எல்லா ரைட்ஸும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கு. இது கண்டிப்பா நடக்கும், அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் வந்து லைஃப் கிடையவே கிடையாது, ஸ்மூதா போகும். இதை கண்டிப்பா பண்ணி பாருங்க, நல்ல சேஞ்சஸ் ரொம்ப சீக்கிரமா வந்துடும். தேங்க்யூ.